ஜோதிட ரகசியங்கள் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது ஆன்மீக வணக்கங்கள். அன்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்துல அமைதி ஏற்படுறதுக்கும் வீட்டில் மங்களம் உண்டாகிறதுக்கும் என்ன மாதிரியான வழிமுறைகளை மேற்கொண்டா பலன் கிடைக்கும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போறது, குடும்பத்துல அமைதி ஏற்பட என்ன மாதிரியான விஷயத்த மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்க்கலாம். மகாவிஷ்ணுவின் அருள் பெற வழி செய்யும் விரதங்களில் ஒன்று சனிக்கிழமை விரதம். சனிக்கிழமை ஒரு விசேஷமான நாள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அன்பர்களே, மகாவிஷ்ணு, சனி பகவான், ஹனுமான் இவங்க எல்லாரையுமே வழிபடுவதற்குரிய உகந்த நாள் தான் நம்ம சனிக்கிழமைன்னு சொல்லலாம். ஏழு சனிக்கிழமை தொடர்ந்து விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை வழிபட்டு வந்தா எமனையும் ஜெயிக்கலாம் அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம். சனிக்கிழமைகளை துளசி இலைகளால அனுமனையும் நீலோத்பல மலர்களால சனி பகவானையும் பூஜித்தா குடும்பத்துல நிம்மதி தவழும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அப்படி பூஜிக்கும் போது மந்திரத்தை உச்சரிச்சா இன்னும் பலன் அதிகமா இருக்கும். அந்த மந்திரம் என்னன்னு சொல்றேன். விதேகி தேவி கல்யாணம், விதேகி பரமாம்சரியம், நுபம் தேகி ஜயம் தேகி, யசோ தேகி த்விசோஜிஹி. மந்திரத்தை இன்னொரு முறை சொல்ற அன்பர்களே. விதேகி தேவி கல்யாணம், விதேகி பரமாம்சரியம், நுபம் தேகி ஜயம் தேகி, யசோ தேகி த்விசோஜிஹி. இந்த மந்திரத்தை 108 முறை பூஜையில இருக்கும் போது உச்சரிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல சிறப்பு, உங்க குடும்பத்துல இதுக்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும், அமைதி நிச்சயமா நிலவும். இதை தொடர்ச்சியா பண்ணுங்க அன்பர்களே. அப்புறம் வீட்டில் மங்களம் உண்டாகிறதுக்கு பெண்கள் என்ன மாதிரியான விஷயத்த மேற்கொள்ளணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். லக்ஷ்மி வீட்டுக்குள்ள வர்றதுக்கும் நம்ம வீட்டில் மங்களம் உண்டாகிறதுக்கும் பெண்கள் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது கொஞ்சம் சிரமம் தான். ஆனாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணி நம்ம எழுந்தோம் அப்படின்னா நம்மளுடைய குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. திருமணமான பெண்கள் கணவன் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்து குளிச்சாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி ராத்திரி பால், தயிர், சுண்ணாம்பு இவைகளை குடிக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. வீட்டில் எப்பவும் உப்பு நிறைஞ்சிருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுவும் லக்ஷ்மி கடாட்சத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு விஷயம். மோதிர விரலால தான் குங்குமத்தை இட்டுக்கணும் பெண்கள். பெண்கள்னு இல்லை, பொதுவாகவே மோதிர விரலால தான் குங்குமம் இடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அப்புறம் பெண்கள் வளையல் போடுறதுல கூட ஒரு முறை இருக்கு. சங்கு வளையல முதலாவதாகவும், முத்து வளையல இரண்டாவதாகவும், தங்க வலையில மூன்றாவதாகவும், கண்ணாடி வலையில நான்காவதாகவும் அணையணும். இவைகள் வந்து எல்லாமே தெய்வ சக்தியை தருவதாகும். இந்த முறைகள் எல்லாத்தையுமே நீங்க பின்பற்றினீங்க அப்படின்னா உங்க குடும்பத்துல நிச்சயம் மங்களம் உண்டாகும். உங்க குடும்பத்துல மகிழ்ச்சி, சுபிட்சம், சிறப்புகள் எல்லாமே நிறைஞ்சி வழியணும் அப்படின்றது தான் எங்க விருப்பம். அன்பர்கள் அனைவருக்கும் எங்க ஜோதிட ரகசியங்கள் சேனல் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்க குடும்பத்துல சுபிட்சங்கள் நடக்கிறதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரியான சின்ன சின்ன பயனளிக்கக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.